ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பொன் வைத்தநாதர் இந்த சிவபெருமானினுடைய பெயர். அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி. இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தாய்மூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. பிரம்மரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெய்லி அர்த்தஜாம பூஜை வந்து சுவாமிக்கு பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வரும்பொழுது ஆலயத்தினுடைய கதவு வந்து சாத்திடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு தேனீயினுடைய ஒரு உருவை எடுத்துக்கொண்டு துவாரம் வழியாக சென்று சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணிட்டு வந்தார். இன்றைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தேன் கூடை அங்கே பார்க்கலாம். மற்ற அவரோட வந்த மற்ற ரிஷிகளுமே வந்து அந்த தேனீயாக உருவெடுத்து உள்ளே போய் அர்த்தஜாம பூஜை வந்து பண்ணாங்க. அந்த கதவு வந்து மூடியே இருந்தது. இப்படி பல காலங்கள் நடந்து வந்தது. அந்த ஊரில் வந்து ஒரு வியாபாரி இருந்தான். அந்த வியாபாரி என்ன பண்ணால், புதுசாக கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் பண்ணி அந்த மனைவியை வந்து விட்டுட்டு அவன் வியாபாரத்திற்காக வெளியூர் போயிட்டான். அந்த பெண் வந்து அவன் மனைவி வந்து அப்போ கர்ப்பமாக இருந்திருக்கா அவனுக்கானா தெரியல. அந்த கணவனுக்கு வந்து மனைவி கர்ப்பமானது தெரியல. அவள் வந்து பயங்கரமான அந்த சிவபக்தி. தினமும் ஆலயத்திற்கு போயிட்டு கோவிலை பெருக்கி சிவபெருமானுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுறாள். அப்போ சிவபெருமான் வந்து இவளுடைய பூஜையை வந்து ரொம்ப மெச்சி தினமும் அவளுக்கு என்ன பண்ணுவாராம், ஒரு பொன் காசு கொடுப்பாராம். இது ஒரு ஊரில் யாருக்குமே தெரியாது. அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசினாங்க, இவ கர்ப்பமாயிட்டா ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சது. இந்த பொண்ணை வந்து எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கணவனும் இல்லை, இவ செலவுக்கு என்ன பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் இவ கர்ப்பமாகவும் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து பேசி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச உடனே இவ ரொம்ப மனசு வேதனை ஆயிட்டா. கர்ப்ப காலம் வந்து இவளுக்கு 9 மாதம் ஆகிடுத்து. பிரசவ காலம் வருது. உடனே இந்த பிரசவ காலம் வரும்பொழுது அவள் சுவாமிகிட்ட போய் வேண்டா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் பிரசவ வழியில் வந்து துடிக்கும் பொழுது அகிலாண்டேஸ்வரியே வந்து இவளுக்கு பிரசவம் பார்த்து அந்த பெண்ணுக்கு கூடவே துணையாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவம் இந்த ஊரில். அப்புறம் வெளியூர் போன அந்த புருஷன் வந்து வந்துட்டார். வந்த உடனே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி வந்து கர்ப்பமாகி குழந்தையும் பிறந்துடுச்சு, செலவுக்கு வந்து அவ என்ன பண்ணுறாங்கிறது தெரிலன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து பேரை கட்டி அந்த புருஷன் மனசை வந்து வெறுப்பை வந்து வச்சுட்டாங்க. அப்போ புருஷன் வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு வந்து அவ சொல்கிறா எனக்கு பிரசவம் பார்த்தது அகிலாண்டேஸ்வரி சொல்லும்போது யாருமே நம்பலை. அப்போது அந்த கணவர் வந்து சொல்கிறார், நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால், உனக்கு இறைவன் தினமும் ஒரு பொன் காசு கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்தல வருஷம் முன்னாடி வரணும். பலிபீடம் நந்திக்கு முன்னாடி அந்த பலிபீடம் வரணும். இரவு அர்த்தஜாம பூஜை இப்போ வந்து கதவு சாத்தியிருக்கு இல்லையா, ஸோ இந்த கதவு தானாக திறந்து அர்த்தஜாம பூஜை நடக்கணும். இது எல்லாம் நடந்தால் நான் நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த பெண் போயிட்டு ஈசன்ட்ட வந்து வேண்டி அகிலாண்டேஸ்வரிட்டையும் அழறா, என் புருஷன் இந்த மாதிரி என் கற்பு உண்மையானது, நான் உண்மையானவள், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்பொழுது அர்த்தஜாம பூஜை தானாக நடந்தது, பின்னாடி இருந்த ஸ்தலவிருட்சம் முன்னாடி வந்தது, அதே போல் நந்திக்கு முன்னாடி பலிபீடமும் வந்தது. இன்றைக்கும் கோயிலுக்கு போனால் நம்ம அதை பார்க்கலாம். அதனால் இந்த ஆலயத்தில் எப்பேற்பட்ட கஷ்டம், ரொம்ப அந்த தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் வந்து சென்று இந்த ஈசன் இடத்தில் தன்னுடைய அந்த வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டினால் கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் நமக்கு அந்த விமோச்சனம் என்பது நிச்சயமாக உண்டு. இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த காசை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, படிக்காசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த தெய்வம் வந்து வணங்கினால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். குழந்தை இல்லாதவர்கள் இங்கே அகிலாண்டேஸ்வரிகிட்ட வந்து வேண்டினா அவளுக்கு குழந்தை வரம் பிறக்கும். அர்த்தஜாம பூஜை இன்றைக்கும் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி வேண்டிக் கொள்வது, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க சனி தோஷம் நீங்குவதற்கு இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வேண்டினால் நமக்கு அனைத்து விதமான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. ஸோ இந்த பொன் வைத்தநாதர் அப்படிங்கிறவர், ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அவருக்கு உண்டு. இந்த ஆலயத்திற்கு சென்று நம்மளும் இறைவனினுடைய அருளை பெறுவோம். என்ன நேயர்களே, அழகான கதையை கேட்டோம், நல்ல ஒரு ஆலயத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க அந்த ஸ்வர்ணபுரீஸ்வரரினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.